அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கானது எம் ஆனது எண்ணை வகுக்கும் எனில் எம் மற்றும் எண்ணின் மீப்போவ மற்றும் மீப்போம டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் இங்க எம் அப்படிங்கிற இந்த என்னானது எண்ணெய் வகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது என்னை நாம் எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் பெருக்கள் எம் அப்படின்னு நம்மளால் பிரித்து எழுத முடியும் இப்படி பிரித்து எழுத முடிஞ்சாதான் எம்மால் என்னை வகுக்க முடியும் அதாவது நாம் இப்படி வகுத்தோம் அப்படின்னா எம்மும் எம்மும் கேன்சல் ஆகி ஏ ஆன்சர் வரும் ஸோ எண்ணுக்கு பதிலாக நான் ஏஎம் அப்படின்னு எழுதிக்கிறேன் எம் அப்படிங்கிறது எம்மாவே இருக்கட்டும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மீ கண்டுபிடிக்கிறேன் மீவ அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய எண்கள் இங்கே ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய எண்கள் என்னது எம் ஸோ மீ அப்படிங்கிறது எம் அடுத்தது மீ போ ம கண்டுபிடிக்கணும் மீ போ ம அப்படின்னா என்ன ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய நம்பரை ஒரு வாட்டி எழுதணும் அடுத்தது ஒன்றுத்தில் மட்டும் இருக்கிற நம்பரையும் எடுத்து எழுதிக்கணும் ஸோ இங்கே எம் பெருக்கள் ஏ அதாவது எம்ஏ எம்ஏ அப்படிங்கிறத நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் என்னுன்னு வச்சுருக்கோம் ஸோ இங்கே மீ ம அப்படிங்கிறது என் இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான் இரண்டு எண்கள் ஒன்றோட ஒன்று வகுக்கக்கூடிய எண்களாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டா இப்போது எட்டு நாலு இப்போ நாலுங்கிறது எட்ட கண்டிப்பாக வகுக்கும் இப்படி இருந்துச்சுன்னா இதில் எது சின்ன நம்பரோ அது மீவ எது பெரிய நம்பரோ அது மீ போ இங்கேயும் அதே தான் நடக்குது எம் வந்து எண்ணை வகுக்குது அப்ப எம்ங்கிறது சின்ன நம்பர் எண்ணுங்கிறது பெரிய நம்பர் ஸோ சின்ன நம்பரான எம் ஆனது மீ போவ பெரிய நம்பரான எண்ணானது மீ போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்